வணக்கம் நேயர்களே, இது எஸ்டிவியின் வணக்கம் திருச்சி. திருச்சியில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை தெளிவான காட்சிகளுடனும் முழுமையான விவரங்களுடனும் உங்களிடம் எடுத்துரைப்பதே எஸ்டிவியின் வணக்கம் திருச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் சில முக்கிய நிகழ்வுகளின் காட்சி தொகுப்பை இப்போது காண்போம். 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திருச்சி மாநகர காவல்துறை குற்றப்பிரிவு உதவி ஆணையர் அருள் அமரனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சீதாராமன். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் கலைச்செல்வன் என்பவருக்கும் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருச்சி மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த குற்றப்பிரிவு உதவி ஆணையர் அருள் அமரன் இந்த வழக்கை சீதாராமனுக்கு சாதகமாக முடித்து தருவதாகவும் அதற்கு தனக்கு ரூபாய் 50,000 பணம் தர வேண்டும் எனவும் சீதாராமனிடம் கூறியுள்ளார். அவருக்கு லஞ்சம் கொடுக்க விரும்பாத சீதாராமன் இது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு சுமார் 8 மணி அளவில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் ஆலோசனைப்படி உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு 50,000 ரூபாய் பணத்துடன் வந்த சீதாராமன் அதனை அருள் அமரனிடம் வழங்கியுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அருள் அமரனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட திரைப்படம் இன்று வெளியானது. படம் வெளியான தியேட்டர்களில் ரசிகர்கள் உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் வெளியாகிறது என்றால் அவரது ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்கு அளவே இருக்காது. படம் திரையிடப்படும் தியேட்டர்களில் கட் அவுட் வைப்பது, பிளெக்ஸ் வைப்பது, பாலபிஷேகம் செய்வது என உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள். அந்த வகையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட திரைப்படம் வெளியாகியுள்ளது. படம் வெளியீட்டை கொண்டாடும் வகையில் திருச்சி சோனாமினா திரையரங்க வளாகத்தில் பாலக்கரை பகுதி சார்பில் MS ராஜா தலைமையில் ரஜினி ரசிகர்கள் மேலதாளம் முழங்க உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநகர இணைச் செயலாளர் காஜாப்பேட்டை ரஜினி குணா உட்பட ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவானைக்கோவில் வெங்கடேஸ்வரா திரையரங்கில் மாநகர செயலாளர் ரவிசங்கர் தலைமையில் படம் பார்க்க வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் நிர்வாகிகள் ஸ்வீட் ரமேஷ், பால் ஜெயராமன், கேபிள் கார்த்திக், காமராஜ் உட்பட ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். பேட்ட திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பழைய தோற்றத்தில் வருவதும் அவரது பெயரை டைட்டிலில் போடும்போது இசையமைப்பாளர் தேவாவால் உருவாக்கப்பட்ட பேக்ரவுண்ட் வாய்ஸுடன் கூடிய லெட்டஸ்ட் டைட்டிலில் ரஜினி ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணி வழங்கினார். தொழில் நிறுவனங்களின் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. இதில் காதொலி கருவிகள், கல்வி உபகரண கிட், நடைவண்டி, சக்கர நாற்காலிகள், 3 சக்கர வாகனங்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணி வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழக பிரிவு இந்தியன் ஆயில் நிறுவன செயல் அதிகாரி சித்தார்த்தன், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ரவீந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு எஸ்டிவியின் வணக்கம் திருச்சி தொடரும். வணக்கம் திருச்சி தொடர்கிறது. திருச்சி தூய திரித்துப பேராலயத்தின் 13வது பேராயராக டேனியல் ஜெபராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான பதவியேற்பு விழா வரும் 14ஆம் தேதி தரங்கம்பாடியில் நடைபெறவுள்ளது. திருச்சி தூய திரித்துவ பேராலயத்தின் பேராயருக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் சென்னை கீழ்ப்பாக்கம் தேவாலயத்தில் ஆயராக இருந்த டேனியல் ஜெபராஜ் 13வது பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவராவார். புதிய பேராயராக பணிபுரிய உள்ள டேனியல் ஜெபராஜ் பதவியேற்பு விழா வரும் 14ஆம் தேதி நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் நடைபெறவுள்ளது.
டைம் கிட்ஸ் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழா திருச்சி சங்கம் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நடனம் ஆடினர். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் செல்லும் சாலையில் உள்ள ராஜா காலனி மற்றும் வயலூர் ரோடு பாரதி நகரில் செயல்பட்டு வரும் டைம் கிட்ஸ் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழா திருச்சி சங்கம் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி குழந்தைகளின் தனிநபர் திறமை வெளிப்பாடு மற்றும் நடனங்கள் நடைபெற்றன. இசைக்கு ஏற்ப சின்ன குழந்தைகள் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக ரசிக்க வைத்தது. சிறந்த குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி சிவா எம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் பிரியா உட்பட ஆசிரியைகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. இதில் 1,27,00,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். சமயபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கை செலுத்துகின்றனர். இந்த உண்டியல்கள் மாதம் இருமுறை எண்ணப்படுகின்றன. இந்த மாதத்தில் முதல் முறையாக நேற்று உண்டியல்கள் இணை ஆணையர் ஜெயராமன் முன்னிலையில் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. கோவில் பணியாளர்கள், கல்லூரி மாணவிகள், தன்னார்வ தொண்டர்கள் உண்டியல் பணத்தை எண்ணி தங்கம், வெள்ளி நகைகள், அயல்நாட்டு கரன்சிகளை கணக்கெடுத்தனர். இதில் உண்டியலில் ரொக்கமாக 1,27,21,143 2 கிலோ 160 கிராம் தங்க நகைகளும் 17 கிலோ 150 கிராம் வெள்ளி நகைகளும் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, வளைகுடா நாடுகளின் கரன்சிகள் 177 இருந்தன. இவை அனைத்தும் கோவில் கணக்கில் வரவு வைக்கப்பட்டன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு எஸ்டிவியின் வணக்கம் திருச்சி தொடரும். வணக்கம் திருச்சி தொடர்கிறது. படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணி தெரிவித்துள்ளார். படித்து முடித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தமிழக அரசு உதவித்தொகை வழங்கி வருகிறது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பிரிவினர்கள் 45 வயதிற்குள்ளும் இதர பிரிவினர்கள் 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ₹50,000 மிகாமல் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமானம் வயது வரம்பு இல்லை. பயனாளி எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் முறையாக சேர்ந்து பயில்பவராக இருக்கக்கூடாது. ஏற்கனவே 3 ஆண்டுகள் உதவித்தொகை பெற்றவர்கள் மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு, மருத்துவம், விவசாயம் மற்றும் சட்டம் போன்ற தொழில் பட்டப்படிப்புகள் முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை வழங்க இயலாது. எனவே தகுதியான பதிவுதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை மற்றும் பிற சான்றிதழ்களை சமர்ப்பித்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இலவசமாக விண்ணப்பம் பெற்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தரவரிசை பட்டியலில் இந்திய அணி கேப்டன் கோலி பேட்ஸ்மேன்கள் வரிசையிலும் பும்ரா பந்து வீச்சாளர்கள் வரிசையிலும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் அடிப்படையில் வீரர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. பேட்டிங்கில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி 899 புள்ளிகள் பெற்று தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். அவர் கடந்த ஆண்டில் 14 ஒருநாள் போட்டிகளில் 1,202 ரன்கள் எடுத்திருந்தார். இதில் 6% அடங்கும். அதிகபட்சமாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 166 ரன் குவித்தார். சராசரி 133.55 ஆகும். பந்து வீச்சிலும் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். அவர் 841 புள்ளிகள் பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற இந்திய வீரர்களில் குல்தீப் யாதவ் 723 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும் சேகல் 6வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இனி இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை இப்போது தெரிந்து கொள்வோம். இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட், பெரிய கடை வீதி, திருச்சி. இன்றைய ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 3076 ரூபாயாகவும் சவரன் ஒன்றிற்கு 24,608 ரூபாயாகவும் இருந்தது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 42 ரூபாய் 80 பைசாவாக இருந்தது.
இத்துடன் வணக்கம் திருச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.